மக்களவையில் செப்டம்பர் 22 அன்று பேசிய வேலூர் திமுக எம்பி கதிர் ஆனந்த் உளவுத்துறையினர் என கூறிக்கொண்டு அடையாளம் தெரியாத ஒருவர் தன்னை சந்தித்தனர் என்றும் மக்களவையில் என்ன பிரச்சனை பற்றி பேசப்போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியதாகவும் சபாநாயகரிடம் புகார் தெரிவித்தார். தான் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்தில் அத்துமீறி நுழைந்ததாக கூறிய கதிரானந்த் ஒரு மக்களவை உறுப்பினருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்கள் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். இதுபோலவே போலீசார் தங்களிடம் அத்துமீறி நடப்பதாக காங்கிரஸ் கட்சியினரும் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா உறுப்பினர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக என்னிடம் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். இது நாடாளுமன்ற வளாகத்தில் பேசுபொருளாக மாறியது. சசிகலா புஷ்பாவிற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்திய தமிழக எம்பி கதிர் ஆனந்த் என அப்போதே விவாதங்கள் எழுந்தன. இந்நிலையில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தினர். திமுக சார்பில் துரைமுருகனின் மகன் டி எம் கதிர் ஆனந்த் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் அவரது ஆதரவாளர்கள் வீடுகளில் 2 கட்டங்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் துரைமுருகன் வீட்டில் இருந்து கணக்கில் வராத ₹10,00,000 அவரது ஆதரவாளர்களான திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அவரது உறவினர் தாமோதரன் ஆகியோரது வீடுகளில் இருந்து ₹11,50,000,000 பணமும் கைப்பற்றப்பட்டன. மக்களவை தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட பணம் விவகாரம் தொடர்பாக காட்பாடியை அடுத்த பள்ளிக்குப்பத்தில் உள்ள பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டில் மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழு நடத்திய ஆய்வில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது வங்கியிலிருந்து மேலாளர் உதவியுடன் கல்லூரி கணக்கில் பணத்தை மாற்றியது கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து விவரங்களையும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததில் வங்கி மேலாளர் அனைத்து உண்மைகளையும் கக்கியிருக்கிறார். அந்த வங்கி கொடுத்த சீரியல் எண்களும் துரைமுருகன் ஆதரவாளர்கள் வீடுகளில் கைப்பற்றப்பட்ட பணத்தின் சீரியல் எண்களும் ஒன்று என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேவையான சாட்சியங்கள் ஆதாரங்கள் அனைத்து கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாடு இல்லத்தில் கதிர் ஆனந்தை விசாரணை செய்ய சென்றவர்கள் சிபிஐ அதிகாரிகள் என்று கூறப்படும் தகவல் உண்மைதான் எனவும் அவரை அங்கே வைத்து விசாரணை செய்ய அதிகாரிகள் சென்றதாகவும் கூறப்படுகிறது. கதிர் ஆனந்த் விரைவில் கைது செய்யப்படலாம் எனவும் அவரது எம்பி பதவி பறிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக எம்பிக்கள் கனிமொழி, ராசா, ஜெகத் ரட்சகன் ஆகியோர் மீது பண மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இவர்களுடன் கதிர் ஆனந்த் இணைந்திருப்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. ஏன் ஒரு வருடம் வரையில் கதிரானந்த் மீதோ கைப்பற்றப்பட்ட பணம் மீதோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு வங்கியில் பரிமாற்றம் செய்யப்பட்ட புதிய 2,200 ரூபாய் நோட்டுகளில் சீரியல் எண்களை ஆர்பிஐயில் கேட்டு பெறுவது, அதனை உறுதி செய்வது உள்ளிட்ட பல கட்ட விசாரணை முழுமையாக நடைபெற்றுள்ளதாம்.